வெல்கம் இன்னைக்கு வச்சு சூப்பராக மசாலா இட்லி எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் தெரியுற பெல்ஸ் உங்களுக்கு க்ளிக் பண்ணும்போது கூடவே வர ஆளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்கான அப்டேட் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் வாங்க இந்த டேஸ்டியான மசாலா இட்லி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இட்லி மீந்து போச்சுன்னா நீங்கள் கவலையேப்பட வேண்டாம் அதை வச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகிக்கவே வேண்டாம் இந்த மாதிரி டேஸ்ட்டியாக மசாலா இட்லி ரெடி பண்ணிங்கன்னா இட்லிலாம் மறுபடியும் நம்ம ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம பண்ண முடியும் இப்போ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி எனக்கு மினி இட்லி தான் வந்து எனக்கு மிச்சமாயிடுச்சு அதை வச்சு நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்களுக்கு பெரிய பெரிய இட்லி நம்ம நார்மல் சைஸ் இட்லிஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பீசஸாக கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த இட்லி பீசஸை முதல்ல நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்படி நம்ம பண்ணும்போது இட்லி எல்லாம் உடையாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக அப்படியே ஃப்ரை ஆனால் போதும் நம்ம எடுத்துடலாம் இது திருப்பி திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது நம்ம இன்னைக்கு எண்ணெயில் தான் போட்டு ஃப்ரை பண்ணுறோம் உங்களுக்கு ரொம்ப ரிச்சாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் நெய் போட்டும் கூட நீங்கள் இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறேன் அதே தவாவை நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன் இதில் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இது கூட நான் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் ரொம்ப ரிச்சாக வேணும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் செய்யலாம் இல்லைனா வெறுமனை எண்ணெய் மட்டும் ஊற்றி கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க ரெண்டும் சூடாகிடுச்சு இதில் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சோம்பு சேர்க்கலாம் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக வதங்கிடுச்சுன்னா போதும் இப்போது நான் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிற போகிறோம் யூஸ்வலாக இட்லி மீந்துருச்சு அப்படின்னா இட்லி உப்புமா இல்லை அந்த மாதிரி தான் நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டு நமக்கு ரொம்பவே போர் அடிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் மசாலா இட்லி செஞ்சிங்கன்னா அது வந்து மீந்து போன இட்லி தான் செஞ்சுருக்கோங்கிற மாதிரியே ஃபீல் இருக்காது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான இட்லியில் கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் இட்லி சட்னி சாம்பார் அப்படி சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வதக்கியாச்சு நான் இதில் கொஞ்சமாக நான் சேர்க்குறேன் இப்போது ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இல்லைனா மிக்சியில் போட்டு கோர்ஸாக அரைச்சின்னு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி எல்லாம் கொழஞ்சி வந்துச்சுன்னா தான் இந்த மசாலா இட்லி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நான் வந்து ஏற்கனவே நமக்கு இட்லியில் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக நான் இந்த மசாலாக்கால்வாக நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன் உப்பும் சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் பொடியை கட் பண்ண கேப்சிகம் சேர்க்குறேன் இது கூட ஸ்வீட் கார்ன் சேர்க்குறேன் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும் இதில் பொடியாக கட் பண்ண கேரட் சேர்க்கலாம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம்லாம் சேர்த்துக்கிங்கன்னா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் மஷ்ரூம் வேகிற அளவுக்கு பன்னீர் சேர்க்கலாம் அப்புறம் வேக வச்ச பச்சை பட்டாணி இந்த மாதிரி எதுனாலும் சேர்க்கலாம் இப்போது நான் இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்க்குறேன் அப்புறம் இது கூட அரை டீஸ்பூன் பக்கம் நான் கரம் மசாலா சேர்க்குறேன் இது கூட மிளகாய்த்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் பெப்பர் எதுவும் சேர்க்கல வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன் இல்லைன்னா நீங்கள் கடைசியாக பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுற போகிறோம் இது நல்லா திக்காக ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இட்லி சேர்த்துட்டோம்னா இட்லியில் நல்லா ஒட்டிக்கும் இதுவே நீங்கள் நல்லா ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இட்லியும் ட்ரை ஆன மாதிரி இருக்கும் அதுக்காக நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நான் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலா கூட சேர்த்து நான் வேக விட போகிறேன் ரெண்டு நிமிஷம் கழித்து அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ண இட்லி பீசஸ் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டோம் அப்படின்னா நான் ஜூஸியான டேஸ்டியான மசாலா இட்லி சூப்பர் கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடும் இதுக்கு ஃபைனல் டச்சாக நான் கசூரி மேத்தியும் கொத்தமல்லி தழையும் சேர்க்குறேன் கஸூரி மேத்தி ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சுட சுட சாப்பிட்டாலோ இல்லைனா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் வச்சு இதை பேக் பண்ணி தரலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் எம்மியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்